ஹாய் சிலகுட்டீஸ், ப்ரெக்னன்சி கேரோட டே 24ல தான் இருக்கும். இன்றைக்கி என்னென்னலாம் நான் ஃபுட் எடுத்துக்கிட்டேன், எப்படிலாம் இன்றைக்கி டே போச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். காலைல எழுந்து சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நிறைய நம்ம தண்ணி குடிக்க போகிறோம். ஸோ வந்து தண்ணி ரொம்ப முக்கியம் பிகில். அந்த மாதிரி வந்து சம்மர் சீசனில் செம்மையாக வந்து தாகம் எடுத்துகிட்டே இருக்குது. ஸோ வந்து உங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அந்த ஏரியாவில் வந்து தண்ணி வாட்டர் கேனில் ஃபில் பண்ணி வச்சு குடிச்சிட்டே இருங்க. வீட்டில் இருந்தாலுமே வந்து ஏதாவது சொம்பில் மொண்டு வச்சுட்டு குடிச்சிட்டே இருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா ஃபஸ்ட் இன்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சஜஸ்ட் பண்ணால் நம்மளோட ப்ரோட்டீன் மிக்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட் இன்டேக்காக. கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் அது குடிக்க, இருந்தாலும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே டாக்டர் தான் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. பட் நம்மளோட ஓன் பிராண்டான 40 வகையான இன்க்ரீடியண்ட்டை வந்து ஆட் பண்ணி நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் தான் நம்ம வந்து செகண்ட் இன்டேக்காக எடுத்துப்போம். வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 11 மணி அளவில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து லஞ்ச் வரைக்கும் பசி எடுக்காது, நல்லா திம்மன் இருக்கும் வயிறு. ஒரு கப் தான் சாப்பிடுவேன். அது ரொம்ப ஹெல்த்தின் நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பேபிக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கம்பல்சரியாக டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்க சொன்னாங்க டாக்டரை. ஸோ வந்து ப்ரோட்டீன் டயட் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக 2 முட்டையிலேருந்து ஒரு முட்டை எடுக்க சொன்னதுனால ஒரு முட்டையாவது அட்லீஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன் டெய்லி. அதுக்கப்புறம் நிறைய வந்து இந்த மாதிரி கொண்டக்கடலை, மூக்கடலை, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வகையான பயிர் எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பிளாக் சன்னா வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சு சாப்பிடவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால தயிர் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபுட்டு சாப்பிட்ணும்னு தோணுச்சு. சரி வந்து தயிர் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு நல்லா வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்மளோட கேரட் மால்ட்டை வந்து நம்ம வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி குடித்தோம். இதெல்லாம் சாப்பிடுவோம், எனக்கு வயிறு வந்து ரொம்ப ஃபில் ஆகிடுச்சு, நைட்டு சாப்பிட்ணுன்னே தோணலை. அது இல்லாமல் வந்து இந்த சம்மர் சீசனுக்கு எனக்கு நைட் ஆனால் ரொம்ப வெக்கையாக இருக்குது. ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டாண்ட வந்து 1 லிட்டர் ஜூஸ் வந்து இருக்குது. ஸோ 40 ரூபீஸ் ஆஃப் வாட்டர் மெலன் வித்தவுட் சுகர் சொன்னேன்னா போட்டு கொடுத்துருவாங்க. அதேமாதிரி லைட் ஐஸ் சொல்லி போட்டு நல்லா வந்து 1 லிட்டர் ஜூஸ் வந்து ஃபுல்லாக குடித்தோம். நான் ஹஸ்பண்ட் இத்விக் 3 பேருமே ஷேர் பண்ணி குடித்தோம். அப்போயும் செம்ம ஃபுல்லாக ஆகிடுச்சு, அவ்வளோ கொடுத்துருந்தாங்க. உங்கள் வீட்டாண்டே இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வித்தவுட் சுகர் சொல்லிவிட்டு கண்டிப்பாக குடித்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இன்னியோட டே எப்படி தான் போச்சு, நாளையோட டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லவ் யூ ஆல் செல்ல குட்டீஸ்.